வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 ஒரு சோகமான விஷயம் இந்தியாவில் நடந்தது. ரத்தன் டாட்டா அவர் வந்து 11:30 சுபாரிஷ் அதை பற்றி சொல்லுவார். ஓகே, ரத்தன் டாட்டா இது வந்து ஒரு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் வந்து இருக்கிற ஒரு ஆம்பிஷியஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு வளர ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான். அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லாஸ் இந்தியாவுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாத்துக்குமே. ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனும் சரி, ஒரு நல்ல வாழ்க்கையில் வேலை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னோடி. இருக்கலாம் டாட்டா அப்படின்றது, ரத்தன் அப்படின்றது தனியாக எடுத்து வச்சுங்க, டாட்டான்றது எடுத்து வச்சுங்க. டாட்டா அப்படின்னாலே அது 200 வருஷ பாரம்பரியம் அப்படின்வாங்க. அந்த 200 வருஷம் பாரம்பரியத்தை பற்றி நம்ம போட முடியாது, வீடியோ லென்த் ஆகிடும். பட் ரத்தன் டாட்டா யார், அவர் எப்படி, அவர் வந்து இந்தியாவில் மட்டும் ஒரு முதலாளியாக இருந்து ஆண்டர்பிரனராக இருந்து எல்லாரும் பேர் ஏழையிலேருந்து பணக்காரர் வரைக்கும் அரசியல்வாதி வரைக்கும் ஒரு நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு ஓனர்ஷிப்பில் இருந்து நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி வந்து சினிமா உலகத்தில் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரோ, இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு இந்தியாவுக்கே ஒரு சூப்பர் ஸ்டார்னு ரத்தன் டாட்டா தான். இன்னைக்கு இருந்திருக்கலாம் முகேஷ் அம்பானி, திருபாய் அம்பானி, இவங்கெல்லாம் வரலாம். இவங்க வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து வந்தவங்க. நாம் பேசுகிறத வந்து டாட்டான்றது பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக இருந்தவங்க, நேர்மையான வழியில் சம்பாதிச்சு மேலே வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. ஆனால் டாட்டா எடுத்துக்கிட்டேன்னா 1% கூட சொல்ல முடியாது, டாட்டாவை யாருமே சொல்லுமே சொல்ல முடியாது. நோ ஹேட்டர்ஸ். ஆமாம், நோ ஹேட்டர்ஸ், நீ சொன்னால் கரெக்ட், நோ ஹேட்டர்ஸ். டாட்டா வந்து அப்படி வந்து ஒரு ஜெனூன் பர்சன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இப்போ 9ஆம் தேதி இறந்துருக்காரு. ஆமாம், 9ஆம் தேதி நைட் இறந்துருக்காரு. அரசாங்கம் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லி நல்லாவே கிராண்டாகவே பண்ணாங்க. அவருடைய செரிமனியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாமர ஜன வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா அப்போ பார்த்துக்க அதிலே தெரியல. அவருடைய அதாவது இறந்த கப்பலாம் தான் நீ எப்படி வாழ்ந்துருக்குன்றது உன் கூட்டத்தை வச்சு தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுக்கு வர கூட்டம் இருக்குல்ல, அதுதான் சொல்லும் இவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் அப்படின்றது. அது வந்து டாட்டாவுக்கு வந்து எப்படி அது எப்படி அவர் வந்து அந்த ப்ராக்டிக்கலாகவே நிறுவிச்சு காட்டுக்காரு. அது வந்து சும்மா கிட்டத்தட்ட ஒரு 66% சொத்தை வந்து எழுதி வச்சிருக்காரு. தனிப்பட்ட வருமானம் வந்து 66%, அது அம்பானியை விட ஜாஸ்திங்கிறாங்க. தனிப்பட்ட ஏழை மக்கள் போதுனாலும் கூட அவருடைய தனிப்பட்ட வருமானம் முகேஷ் அம்பானியை விட அதிகம்ன்றாங்க. ஆமா, ஒரு 8 லட்சம் கோடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன்னா ஒரு நாள் கூட அந்த 10 பணக்காரங்க டாப் 10 பணக்காரங்க லைன்ல வந்து ஸ்டார்ட்டா வந்ததே கிடையாது. அது ஏன் அப்படின்னா அவருடைய உடமை அவருக்கு இருந்தாதான் அந்த 10 இதுல வரும், 10 லிஸ்டுக்குள்ள அவர் வருவார். ஆனால் வரமாட்டார். என்னன்னா 66% சொத்து ஏழை மக்களுக்கே போதும், நிறைய அள்ளி கொடுத்த. அதாவது வாழும் கர்ணன், அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த மகாபாரதத்துல சொல்றாங்களே, கர்ணன் வந்து அந்த கண்ணன் வந்து கேட்கறான், கர்ணன் வந்து உயிர் போக மாட்டேங்குது. அப்ப தர்மத்தையே சொல்லிடுறாப்புல, கண்ணன் வந்து மாறு இடத்துல வந்து எனக்கு வந்து உங்களுடைய தர்மம் தான் வேணும்ன்றாங்க, தர்மத்தையும் கொடுக்குறாப்புல ரத்த வழியா. அந்த மாதிரி டாட்டா ரத்தன் டாட்டான்றது வாழும் கர்ணன், அம்பு அம்பு எதுவும் இல்லாத ஒரு கர்ணன் அவரு. அது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட விதத்துல நான் சொல்றேன், அம்பானி வந்தாலும் முகேஷ் அம்பானியா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் போகணும். கரெக்ட். ஆமா, ஆனா அப்பாயின்மெண்டே தேவையில்லை ரத்தன் டாட்டாக்கு. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்னு தெரியல. அப்ப எவ்வளவு மரியாதை, டெல்லி அரசாங்கம் வந்து ரத்தன் டாட்டா மூலம் எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்துருக்கோம். ஒரு போனு, ஒரு போன்ல எல்லாம் பேசிடுறாரு. ரத்தன் டாட்டாக்கு அப்பாயின்மெண்டே தேவையில்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் தனிப்பட்ட விதத்துல. அதே மாதிரி ஏர் இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா தான் ஃபிளைட், அது பிசினஸே ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணாங்க ரத்தன் டாட்டால. ரத்தன் டாட்டாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து ஏர்போர்ட்ஸ் கையில் எடுக்கிறாப்புல ஏரோப்ளைன பிஸ்னஸ். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து உடமையாக்கிடுறாரு. யாரு, நேரு வந்து அதை உடமையா எடுத்துடுறாரு. இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஏரோப்ளைன் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தொடங்கி வச்சதே இந்த ரத்தன் டாட்டா குரூப் தான். அதனால ஒரு என்ன சொல்றது மாப்பிள, பெரிய பணக்காரன் அப்படின்ற அந்த சந்தோஷத்தே இருக்காது. இன்னொன்று என்னன்னா வந்து தனிப்பட்ட விதத்துல கடைநிலை ஊதியத்துல இருந்து மேலே வந்தவர், அதாவது ஸ்டீல் கம்பெனி தான் வந்து முதல்ல வரார். உள்ள வந்து மிஷின் துடைக்கிற வேலை சும்மா ஒன்றும் கிடையாது. மிஷின் துடைக்கிற வேலையில இருந்து அவர் சிவில் இன்ஜினியர்ன்றாங்க, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்ன்றாங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன சொல்றது, பிசினஸ் காப்பாத்தணும்னு சொல்லி உள்ள கொண்டு வராரு அவங்க டேடி. பாட்டி புள்ளன்றாங்க. ஆமா ஆமா, பாட்டியோட ரொம்ப டார்ச்சர் அதிகமாக பாட்டி பேச்சுதான் கேட்பாராம். ஆமா ஆமா, ஆனா பாட்டி பேச்சு கேட்டு வந்து பிசினஸையும் பாக்குறாப்புல. பாத்துட்டு என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் தான் படிநிலையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்றாப்புல. பிசினஸ் தூக்கி கொடுக்குறாரு. ஒரு 6 மாசம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல வேலை செய்ய வச்சுதான் 29 வருஷம் வாழ்க்கை. எப்படின்னா உள்ள
ஒர்க்கர் மாதிரி தான் இருப்பாராம். அப்புறம் படிநிலையா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 முதல்ல அந்த ஒரு பரவாயில்ல கொஞ்சம் வருஷம் வேலை பாக்குறாப்லயே ஒரு நல்ல ஒரு பெரிய பதவி கொடுப்போமே கொடுத்துருக்காங்க. என்ன பதவின்னு கேட்டேன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அது என்ன பதவினா ஒரு சும்மா ஒரு ரேடியோ, பழைய ரேடியோ இண்டஸ்ட்ரி கம்பெனி தயாரிக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுல என்ன வருமானம் இருக்க போகுது, அது வந்து ரொம்ப டவுனா இருக்கு. அதை வந்து எப்படி ரத்தன் டாட்டா மேல கொண்டு வராரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டாட்டா குரூப் வந்து இவர் கொண்டு வந்து உள்ள வராங்க. இதை எப்படியாவது லாபம் பண்ணி கொடுப்பா பார்ப்போம் அப்படின்னு அதுலயும் வராரு. அவர் என்ன பண்றாரு, இந்த ரேடியோவே வச்சுட்டு வந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, என்ன பண்ணணும் அப்படின்னா சேட்டிலைட் மூலியமா ஏதாவது ரேடியோல ஏதாவது செய்ய முடியாது பாக்குறோம். அதன் மூலம் அந்த ரேடியோ சேட்டிலைட் அப்படின்றத கொண்டு வந்து அந்த பின்னா ஏதோ சம்திங் ஏதோ சம்திங் அந்த மாதிரி அதுதான் சரியான சொல்றது இல்லை அதை பத்தி. பட் அது மூலியமா வந்து அந்த கம்பெனியை டாப் கொண்டு போயிட்டாரு இந்தியா முழுக்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நம்பிக்கை வருது, நம்ம குரூப்பை காப்பாத்துறதுக்கு டாட்டாவை காப்பாத்த ஒரு ஒளிமயம் தெரியுது அப்படின்றது. அதுல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு ஏன் வந்து உலகம் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு மதிக்கணும். 29 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் டாட்டானா அப்படியே ஒரு சாம்ராஜ்யமா ராஜா மாதிரி வந்தா. ஆனா என்ன ஒண்ணு, அவர் சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க லவ் இதாகி போச்சு, லவ் ஃபெயிலியர் அவருக்கு. இங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து அவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, அப்துல் கலாம்க்கு அப்புறம் ரொம்ப அதிகமா நேசிச்சது டாட்டா தான் நம்ம எல்லாருமே. ஆனா டாட்டா வந்து கிட்டத்தட்ட அப்துல் கலாம் ஈக்குவலான ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எதுவுமே வேணான்ட்டார் இருக்கிறத சம்பாதிச்சு. எத்தனை வாட்டி எவ்வளவு இந்தியால இது வரைக்கும் அவர் வந்து இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்காப்புல, 80 வயசு என்ன வயசு இருக்கு, 86 வயசு, 86 வயசுன்னு கூட வச்சுக்க. கடந்த ஒரு 60-70 வருடமாவே இந்தியால எவ்வளவு பேரிடர் வந்திருக்கும் நீ சும்மா யோசிச்சுப்பாரு. எவ்வளவு நிலச்சரிவு நடந்திருக்கு, எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும், எவ்வளவு வெள்ளம் தோங்கிருக்கும், அத்தனைக்கு நிதி உதவி தான். நிதி உதவி எவ்வளவு நிதி உதவி கொரோனா கூட 500 கோடி. அதனாலதான் ரத்தன் டாட்டானா இவ்வளவு மரியாதை, இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு சிம்பிளிசிட்டியா சொல்லிட்டு. சிம்பிளிசிட்டி, ஆமா. நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 3 மாசம் சேல்ஸ் லைன்ல கோர்ஸ் படிச்சிருந்தேன். அப்ப அந்த எங்களுக்கு ஹெட் வந்து ஒரு மேனேஜர் ஹேமலதான் ஒரு மேடம் ஞாபகம் இருக்கவங்க. அவங்க வந்து டாடா குரூப்ல இருந்தாங்க கொஞ்ச நாள் அந்த சயின்ஸ் லைன்ல. அப்ப வந்து இவர் வந்திருக்காரு போல கோயம்புத்தூர்ல ரத்தன் டாட்டா. வந்த உடனே சொல்ற அப்படியா, அங்க வந்து ஒவ்வொரு ஜென்ஸும் வந்து க்ரூமிங் சூப்பரா இருக்கணுமா, அவ்வளவு பர்ஃபெக்ட் நீட்டா இருக்கணுமா ஒவ்வொரு அந்த சேல்ஸ் லைன்ல மேனுபேக்சரிங்ல. இவர் அந்த விசிட் வருவார்ல, இவருக்குதான் சாம்ராஜ்யம் ஊர் முழுக்க நாடு நாடா சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு இவர் அவருடைய இதுல. அதுல ஒரு விஷயம் சைட்டுக்கு வந்து இப்ப பார்க்கும் போது இவர் சேவ் பண்ணாம வந்திருக்காரு. சேவ்னா ரொம்ப இல்ல, லேசா இல்ல, முடிக்கிட்டே இருந்திருக்கும் போல. உடனே நேரம் அந்த ஹெட்டுக்கு மேனேஜ் இந்த ஹேமலதா மேடம் தான் ஹெட்டு. நேரம் கிட்ட போய் ஹலோ குட் மார்னிங் மேடம் அப்படின்னு நல்லா சாதாரண பேசிட்டு டாக்டர் சார் ஐம் வெரி சாரி மேடம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டோம். இல்ல நான் இன்னைக்கு சரியா குரூம் பண்ணாம வந்துட்டேன், எந்த பார்த்துக்காதீங்க. ஏன்னா நான் இங்க நம்ம ஜென்ஸ் எல்லாருமே நீட்டா இருக்குமோ, எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்றேன், ஐம் வெரி சாரி மேடம். அப்படியா விண்ண பழந்துட்டாங்களா மேடம், என்னடா இது எவ்வளவு பெரிய மனசு. இத வந்து ஒரு சாதாரண அந்த குரூமிங் விஷயத்த வந்து இவர் இப்படி எடுத்துக்கிறாரு இது அப்படின்னு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யாரார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியே நிற்கின்றார். இந்த வார்த்தைக்கு ரத்தன் டாட்டாவுக்கு 100% இந்த லிரிக்ஸ் பொருந்தும் கண்டிப்பா. யாருக்காச்சும் ரத்தன் டாட்டாவை பத்தி தெரியலன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.